ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் சி சேலஞ்சுக்கிறேன் பாரு சேலஞ்ச் பண்ணி பின்னா அதே நினைப்பாவே இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மில்க் ஷேக் பண்ண போகிறோம். என்ன மில்க் ஷேக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலு தமிழில் பற்றி கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து பர்க் மில்க் ஷேக் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு நாலஞ்சு பர்க்கை வச்சு நம்ம வந்து ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ண போகிறோம். செம்மையானக்கு வந்து செம்மையாக இருக்க போகுது வீடியோ. வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா உனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பர்க் சாக்லேட் நான் வந்து ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு எடுத்துடலாம் டிஸ்கோல். ஓகே, இப்போ நம்ம வந்து அஞ்சுமே வந்து பிரிச்சாச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே கொண்டுட்டு போயிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அப்படியே போட்டுடலாம். நீங்கள் அப்படியே போடலாம், நீங்கள் வந்து அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட போடலாம். நான் அப்படியே வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சர்க்கரை வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன், எனக்கு சர்க்கரை ரொம்ப போட்டால் ஒரு மாதிரி இருக்கும்ட்டு நான் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். டிஷ்கும் ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்தா சின்னமும் எனக்கு வந்து ஃபுல்லாக இதாகலை. திரும்பவும் நான் அரைக்க போகிறேன். ஓகே, நமக்கு ஓரளவு லிக்விட் ஃபார்மில் நமக்கு வந்துருச்சு, இருந்தாலும் ரொம்ப திக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு ஒன் கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்துருக்கேன். ஓகே ஓகே, நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் ஃபார்மில் வந்து வந்துருச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜு. இது போதும், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே நம்ம அதை அரைக்க தேவையில்லை. சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம ஃபஸ்ட் எடுத்து பார்த்துடுவோம் உள்ளே எப்படி இருக்கு. நீங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்குது. நம்ம வெளியே வாங்குகிற மில்க் ஷேக் மாதிரியே வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், சாஃப்டாக. ஓகே, இப்போ நான் வந்து கிளாஸ் ஒன்று எடுத்துருக்கேன். இதை வந்து அந்த பெரிய கிளாஸ் இல்லை, சின்ன கிளாஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே அதில் அந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம். ஒரு கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன். அப்பா, செம்மையாக இருக்குல்ல, சாஃப்டாக இருக்குது. அப்படியே நல்லா அரைஞ்சி போயிங்க பாருங்கள். நான் மேலே கொஞ்சம் பூஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன், சும்மா பார்க்க நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது. ஓகே, லாஸ்ட்டு ஸ்பூன். ஓகே, இப்போ நான் மேலே வந்து கொஞ்சம் ஃபைவ் ஸ்டார் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து சரி, சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் அந்த ஃபைவ் ஸ்டார் போட்டுக்கிறேன். செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, வா அல்டிமேட். நீங்கள் வந்து மில்க் ஷேக் பண்ணுறது வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்க் மில்க் ஷேக்கு. ஸோ செம்மையாக வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் மேலே சும்மா வந்து அந்த ஃபைவ் ஸ்டார் பூஸ்ட்லாம் போட்டிருக்கேன், சும்மா ஒரு இதுக்காக தான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுவோமா எப்படி இருக்க போகும் திமான தெரியல. நான் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கு. நீங்கள் இனிப்பு வந்து பார்த்து போடுங்க. நான் நீங்கள் சப்போஸ் நீங்கள் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஆயிரும். நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன், நல்லா இருக்கு. நான் வந்து கூலிங் போடல, ஏன்னா வந்து நான் இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ கோவிட்லாம் வந்து போயிட்டுருக்கு. சப்போஸ் கோல்டு பிடிச்சி அப்படின்னா அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சிச்சு. நான் வந்து நான் கூலிங் போடல, நார்மலாக வச்சுருக்கேன். இதே நமக்கு போதும். வேற லெவல் இருக்கு. ஸோ நீங்கள் யாராவது வீட்டில் யாராவது ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். நீங்கள் ஏதாவது சும்மா இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே, நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜோலோ சிப் சேலஞ்சு, ப்ளூ பேபி சேலஞ்சு, ஆனியன் ட்ரிங்க்ஸு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இதை நம்ம டேர் சேலஞ்ச் ஒன் அதுவும் நான் போட்டிருப்பேன், காஃபி வித் சால்ட் அது போட்டிருப்பேன். லிங்க்லாம் வந்து கீழே இருக்கும், மறக்காமல் நல்லா பார்க்கலையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் போட்டு லைக் பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம சேனலாக புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா, பாய்.